வேண்டினால் கடவுள் வருவான் என்பதற்கு சாட்சி சொல்கிறேன். பாரதத்தில் ஒரு கதை உண்டு. போர் நடக்கிற சூழல் ஏற்படும், போரை நடத்தலாமா வேளாமான்னு டிஸ்கஷன். இந்த சகாதேவன் பஞ்ச பாண்டவர்ல இருக்கிறான் பாத்தீங்களா, சகாதேவன் அவனுக்கு அரசியல்ல நாட்டமே கிடையாது. நீங்க என்ன பண்ணிட்டு போங்கன்னு உட்காந்து அமைதியா கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு. இந்த போரை நடத்தலாமா வேணாமான்னு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கும் போது ஒருத்தரே கேட்கிறார், தர்மா கேட்கிறான். தர்மனை போய் கேட்டோன்னு தர்மன் சொல்கிறான், போரெல்லாம் வேண்டாம், உனக்கு நாடு வேணுமா வேணாமா? எனக்கு வேண்டாம், அஞ்சு ஊர் கூட தரமாட்டாயா? சரி, நீ என்ன வேணோ பண்ணிட்டு போன்னு விட்டுட்டான். பீமனுக்கு கோபம், என் கதையினால் அந்த 100 பேர்த்த அடித்து காலி பண்ணாட்டி எனக்கு தூக்கமே வராதையா, நான் முதல்ல அடித்து போர் தான் அவன் எடுத்து அடியில் துடியில் தான் வேணும். கிருஷ்ணன் அர்ஜுனனை பார்த்து கேட்குறார், என் காண்டிபத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது, நான் எடுத்து அடித்தே ஆகணும், போர் நடத்து அப்படி. அடுத்து நகுலன்ட்ட கேட்டபோது அவன் சொல்கிறான், நகுலன் அண்ணன் 3 பேர் என்ன சொல்லிட்டானோ அதன்படி நான் கேட்டுட்டு போயிடுவேன், அவன் என்ன சொல்கிறான்னு நான் செய்கிறேன் போ. சகாதேவன்ட்ட கேட்டோடனே இந்த போரை நிப்பாட்ட முடியுமான்னு கேட்குறாரு. ஏன் முடியாது, முடியுமே, எப்படி முடியும்? அப்போ சொல்கிறாரு, 4 வழி இருக்குது. முதல் வழி சொல்கிறேன் பார், எதிர் டீமில் இருக்கான் இல்லையா கர்ணன், கர்ணனை கூப்பிட்டு அவனுக்கு நாட்டினுடைய ராஜ்யத்தை கொடுத்துரு. ஒன்று. ரெண்டாவது ஒரு வழி இருக்குது, அர்ஜுனன் இந்த காண்டிபத்தினால எல்லாரையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு அழைகிறான் இல்லையா, அதனால் அர்ஜுனனோட காண்டிபத்தை வாங்கி முறிச்சு போட்டுரு. ரெண்டாவது வழி. மூணாவதாக ஒரு வழி இருக்குது, அதை சொல்கிறேன் கேட்டுக்க. மூணாவதாக இருக்க வழி என்ன அப்படின்னா, இந்த திரௌபதியுடைய கூந்தலை அள்ளி முடிஞ்சு அப்போ தான் போர் முடியும்னு சொல்கிறா இல்லையா, அதனால் திரௌபதியை கூப்பிட்டு மொட்டை அடிச்சு. முதல் வழி, கர்ணனை ராஜ்யத்தை கொடுத்துரு. ரெண்டாவது வழி, அர்ஜுனனுடைய ஆயுதத்தை உடச்சி போட்டுரு. மூணாவது வழி, திரௌபதியுடைய கூந்தலை மொட்டை அடிச்சு விட்ரு. நான்காவதாக ஒரு வழி இருக்குது, சொல்லட்டுமா அப்படிங்கிறான். சொல்லு அப்படின்னோடனே தெள்ள தெளிவாக சொல்கிறான், இது எல்லா வேலைக்கும் நந்தூரி வேலை பார்க்கறது நீதாயா கிருஷ்ணா, ஒன்றே ஒரு இடத்துல கட்டி போட்டுட்டோன்னா இந்த போரே நடக்காதுன்னு சொல்கிறா பாருங்க. கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் கோவம் வருது. நீ முதல்ல இருக்க விஷயத்தை கூட செய்யலாம், ஓன ஆடு நீ ஆட்ட வேணால் கொடுக்கலாம். ரெண்டாவது இருக்க விஷயத்தையும் நீ செய்யலாம், உனக்கும் அண்ணனுக்கும் உள்ள பிரச்சனை என்ன வேணால் நீ பண்ணிக்கலாம். மூணாவது இருக்கிற பிரச்சனை கூந்தலை மொட்டை அடிக்கிறது அப்படிங்கிறது, அவன் சம்சாரம் நீ அவளுக்கு மொட்டை அடிக்கலாம், விக்கு வச்சு உள்ள என்ன வேணால் பண்ணலாம், அதை நான் தலையிட முடியாது. மூணு பிரச்சனையில் இந்த நாலாவதாக ஒன்று சொன்னியப்பா, என்ன கட்டி போடுவேன்னு சொன்னியே, நான் யார் தெரியுமா என்று கண்ணன் கேட்டான். அப்போ சொன்னார், நீ யாருன்னு எனக்கு தெரியும், சகாதேவன் சொன்ன நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஒன்றே என்னால் கட்டி போட முடியுங்கிறான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, கிருஷ்ணா உன்னுடைய உண்மையான உருவத்தை எனக்கு காட்டுங்கிறான். சகாதேவன் சொன்ன வார்த்தை, உன் உண்மையான உருவத்தை எனக்கு காட்டு அப்படின்னா, அப்போ கிருஷ்ண வந்தது அவதார நோக்கத்தில் பொய்யான உருவம் எடுத்துருக்கிறான், அவன் பரம்பொருளுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும், உண்மையான உருவத்தை காட்டுன்னு சொல்லி சொன்னோடனே கிருஷ்ணர் 10,000 கிருஷ்ணனாக அப்படி உருவெடுத்து அப்படி நின்னார் பாருங்க, பிரம்மாண்டமா. இவன் சகாதேவன் என்ன பண்ணியிருக்கணும், இப்போ கட்டி போடணும் இல்லையா, நல்ல ஒரு பெரிய கயிறை எடுத்து கொண்டு வந்து கிருஷ்ணனை தேடி 16,000 உருவத்தில் எங்கே இருக்குன்னு தேடியாக கண்டுபிடிச்சா எல்லாம் முடியல, சமணம் போட்டு போய் உட்காந்தான். சமணம் போட்டு போய் உட்காந்து மனதார கிருஷ்ணனை எண்ணி, கிருஷ்ணா நீ என் பக்திக்கு ஆட்பட்டவன், தினந்தோறும் உன்னை நான் தியானிக்கிறேன், பரம்பொருள் நீ என்று எனக்கு தெரியும், நீ என்னுடைய பக்தியிலே ஆட்பட்டு விடு என்று சொன்ன உடனே தன் மனதுக்குள்ளாக, சகாதேவனுடைய மனதுக்குள்ளாக கிருஷ்ணன் பிடிபட்டுட்டான் பாருங்க. கிருஷ்ணன் அங்கேருந்து இறங்கி வந்து என்னடா போடாது வெளியில் சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்போ மனதால் நாம் தியானிக்கிற போது, மனதினால் நாம் தவம் செய்கிற போது இறைவனை நாம் எளிமையாக பிடித்து கொள்ள முடியும் என்பதற்கு தான் இது சாட்சியாக இருக்குது. அப்போ பாருங்க, உறவு கோல் நட்டு என்று சொன்னால் பக்தி என்கிற மத்திலே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, பக்தி என்கிற மத்திலே ஞானம் என்கிற கயிற்றை கொண்டு நாம் கடைகிற போது பரம்பொருள் நமக்காக ஆட்பட்டு விடுவான் என்பதை தெளிவாக இந்த பாடலிலே அவர் சொல்லுகிறார்.